BSc nursing. இப்போ நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் இப்போதைக்கு நம்ம வந்து இது பண்ணுறோம். அடிப்படையில் தான் நடக்கும். அரசு பள்ளியில் வந்து காலி இடங்கள் 500 காலி இடங்கள் நிரப்புறதுக்கான நம்ம ஏதாவது ஆசிரியர் காலி பண்ணிடுங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெகு விரைவாக வந்து அதை நிரப்புறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு 146 பிஎஸ்டி டீச்சர் எடுக்கிறது கூட நேற்று கேபினெட்டுக்கு வந்து நம்ம ஃபைல் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கோம். கேபினெட் அரசு பள்ளி மாணவர்கள் நல்லாவே இருக்குது. நிறைய பேர் புதுசாக சேர்ந்துட்டு இருக்காங்க. போன வருடத்தை விட இந்த வருடம் நிறையாவே சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது அந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணும். இன்னும் 10-15 நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்கும். அந்த நேரத்தில் முடிவு எடுக்கலாம். அவங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒரு சேர்க்கை வந்து அங்கேருந்து பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கையில் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி தகவல் எதுவும் இல்லை. இது மாதிரி ஆர்டர் வந்திருக்கே, இன்னும் இது வரைக்கும் இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் அது மாதிரி இது வரல. இன்னும் முடிவு எடுக்கல. புரியல. இல்லை அதே யூனிஃபார்ம் தான். கல்வித்துறைக்கு வந்து அதிகமான நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் 8% வந்து 7% ஒன்றும் என்ன காரணம் சொல்லுங்க? இல்லை அது கூடுதலாக பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை இப்போ தேர்ச்சி பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிட் தான் நீங்கள் பார்க்கணும். கோவிடுக்கு முன்னாடி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த கோவிடுனால வர்ற ரிசல்ட்டை வச்சு நம்ம மற்ற எதுவுமே நம்ம வந்து கணக்கிட முடியாது. கோவிடுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அதை விட இந்த வாட்டி நம்ம தேர்ச்சி அதிகமாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்னும் வந்து கூடுதலாக அதுக்கு கவனம் செலுத்தி இப்போ அதை வந்து இப்போ சொல்கிற மாதிரி நிறைய அரசு ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது, நிரப்பப்படாமல் இருக்குது. அதை நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வெகு விரைவாக நிரப்பி அதெல்லாம் வந்து சரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட்லாம் வந்து சரியான முறையில் வரும். ஸ்கூல் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். இப்போ அதெல்லாமே வந்து வித்யா சமீக்ஷா கேந்திரா அப்படின்ற ஸ்கீம் மூலமா ஸ்கூலை மானிட்டர் பண்ணுறது, டீச்சரை மானிட்டர் பண்ணுறது, இப்போ அது மாதிரி சிஸ்டம்லாம் இப்போ கொண்டு வரோம். புதுசாக அப்டேட் பண்ணுறோம். அதெல்லாம் கொண்டு வரும்போது இன்னும் வந்து ரிசல்ட் வந்து இன்னும் நம்ம கூடுதலாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த வாட்டி அதெல்லாம் சரி பண்ணி வெகு விரைவாக அதெல்லாம் வெளியிடறதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லியிருக்கோம் அது மாதிரி காலதாமதம் ஆகக்கூடாது, உடனடியாக பண்ணணும். கடந்த காலங்களில் என்னென்னலாம் அதில் வந்து ஃப்ளா இருந்ததோ அதெல்லாமே சரி பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சரி அது பேசுகிறோம். அது கலெக்டர்கிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலாம். ரெவன்யூவில் பேசிட்டு முடிவெடுக்கலாம். இல்லை அது உண்மைதான், ஒரே நேரத்தில் எல்லாம் போய் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குன்னு இப்போ சென்டாக் அதுலேருந்து ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். பல சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்றுனா சரி பண்ணுறோம். இதெல்லாம் மாணவர்களுக்கு வந்து சிரமமாக இருக்குதோ அதெல்லாமே சரி. இது இல்லை நம்பர் இருந்தால் போதும். பழைய சர்டிஃபிகேட் எடுத்துருப்பாங்க, அதனுடைய நம்பர் இருந்தால் போதும். அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. அது மாதிரிலாம் பயிற்சி ஆரம்பிச்சிட்டோமே, 2 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அறிவிச்சது, ஆரம்பிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. அதுக்கு ஃபைல் மூவ் பண்ணியாச்சு. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே பாடப்புத்தகம் கொடுத்துருவோம். இப்போ கொடுத்துட்டோமே, இப்போ கொடுத்துருக்குறோம். அது 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 என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து பணமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம யூனிஃபார்மாக மாற்றி கொடுக்கணுன்ற போது இந்த கொள்கை முடிவு எடுக்கும்பொழுது அது கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதுக்கு ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே காலதாமதமானதால் இது காலதாமதமாயிருக்கு. இனிமேல் அதுக்கான காலதாமதம் இனிமேல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவோம். புக்ஸும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். இல்லை, இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறோம். இப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, அதில் வந்து பாயிண்ட்டு முறையில் கவுன்சிலிங்கு, ஜீரோ கவுன்சிலிங் ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம புது முறையில் வந்து டிரான்ஸ்ஃபர் பாலிசி கவர்மெண்ட் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசி அறிவிச்சிருக்கிறோம். அதில் ஒரு சிலவங்க அதில் அவங்களோட அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நாங்கள் செயலர், துறையினுடைய இயக்குனர்லாம் கலந்து பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு அழைச்சி பேசிவிட்டு ஒரு இறுதி முடிவாக ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ளே எடுத்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசி, எந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசி அரசாங்கம் முடிவு பண்ணுதோ இறுதி செய்தோ அந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசி அடிப்படையில் அவங்களை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறது மட்டும் அந்த டிரான்ஸ்ஃபர் போட்டுருவோம். இல்லை, அதுக்கு வந்து பிஎட் காலேஜ் கோஆபரேட்டிவ் மூலிமா இருக்குது. முதலமைச்சர் வந்து அதை வந்து உயர்கல்வித்துறையில் இணைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபைல் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது ஒன்றும் கேபினெட் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துனா உடனே வந்து அதை வந்து இது பண்ணிடுவோம். கேபினெட் அப்ரூவல் கொடுத்த உடனே சேர்த்துருவோம். ஏன்னா அது வந்து அரசுடைய கொள்கை முடிவு. நம்ம டிலேன்னு கிடையாது, இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. அது ஏன்னா ஒரு கோஆபரேட்டிவ் செக்டார்லேருந்து அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது ஒரு சில நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. அந்த நடைமுறை சிக்கலை வந்து களைஞ்சு தான் வந்து அதை நம்ம வந்து இதில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அரசாங்க கொள்கை முடிவுக்காக அந்த கோப்பானது அரசாங்கத்துக்கு போயிருக்குது. ஒப்புதல் கிடைச்ச உடனே ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும் தான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை, அதுக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும். எந்த நேரத்தில் எங்கே ஃபைல் என்ன இல்லை, இப்போ அதுக்கு தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம சென்டாக் மூலிமா பரிந்துரை பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த சாஃப்ட்வேர் அடிப்படையில் அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தாலே போதும், அதை எல்லாத்தையும் வெரிஃபிக்கலாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எளிமைப்படுத்துறதுக்கு சில நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அதனால் அதை வந்து இந்த வாட்டி வந்து எந்தெந்தெல்லாம் கடந்த காலில் குறைபாடுகள் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணி இந்த வாட்டி வந்து அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் வந்து இந்த கட்டணக்குழு வந்து போட்டு அவங்க தான் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் அந்த அவங்களுடைய அந்த குழுவானது ஆய்வு செய்து அந்த கட்டணத்தை வந்து இறுதி செய்யும். அது கேட்கலாம். அது மாதிரி ஒட்ட சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். நம்ம தான் வந்து இப்போ அது வந்து நம்ம வந்து வெப்சைட்லேயே போட்டுடுறோம். நம்ம வெப்சைட்லேயே வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். அதில் வந்து இப்போ அதிலே கூட அவங்க பார்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் இது இல்லை. இப்போ அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம், ஒட்டணும்னு இன்சிஸ்ட் பண்ணலாம். ஆமாம், போய் கேட்கறதுக்கு இது பண்ணுவாங்க. நாளைக்கு பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க, அதனால் இது பண்ணுவோம். இந்த வாட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பாக. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கப்படும். டிசி கொடுக்கணும்ல ஒரு பள்ளியில் சேரும்போது, ஒரு பள்ளியிலேருந்து ஒரு பள்ளி சேரும்போது டிசி கொடுக்கணும். டிசி இல்லாமல் எப்படி சேர்க்க முடியும்? இல்லை, அதுக்கு மாற்று ஏற்பாடுன்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா டிசி இல்லாமல் ஒரு ஸ்கூலில் போய் நம்ம சேர்க்க முடியாதுல்ல. ஒரு பிள்ளைகளை சேர்க்கணும்னா டிசி கண்டிப்பாக வேணும். டிசி கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாமே தவிர டிசி இல்லாமல் படிக்கிறதுன்றது வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 8th மேலே தான் நம்ம டிசி கேட்குறோம். 8th கீழே இருக்கணும் நம்ம டிசி யாருக்கிட்டும் கேட்கறது இல்லை. 8th கீழே உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிசி கேட்கறது இல்லை. 8th மேலே படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் டிசி கேட்குறோம். அதாவது இப்போ பத்தினத்துறைக்கும் இப்போது அதில் 2 பேர் பாண்டிச்சேரிக்காரங்க 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதற்கான வந்து அவங்க வந்து இதையும் எல்லாமே சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய நடவடிக்கை இன்றைக்கி விசாரணையில் போயிட்டு இருக்குது. உரிய விசாரணைக்கு பிறகு உங்களுடைய முடிவை நம்ம சொல்கிறோம். நம்ம காவல்துறையும் காவல்துறை போலீஸும் ஏதாவது செக் பண்ணுறதுக்கு அறிவுறுத்தல் ஏதாவது கொடுத்துருக்கோம், எப்பயே கொடுத்துட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொன்ன உடனேவே பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றத வந்து அறிவுறுத்தல் கொடுத்து இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்காணிக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறாங்க. எல்லா பார்டர்ஸும் செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன்னா எதிராளி வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. நான் ஒரு சில விஷயம் நான் இப்போ நான் ப்ரெஸில் சொல்லிட்டேன்னா அது வந்து எதிராளி வந்து அலர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கினா அப்புறம் செக் பண்ணி யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் முன்னாடி சொல்ல முடியாது. அது மாதிரி பள்ளச்சாராயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இல்லை, விஷசாராயம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாண்டிச்சேரியில் வந்து கள்ளச்சாராயம் அது மாதிரி எதுவும் இது வரைக்கும் வந்து பிடிபடலை. யாரு அவங்க உங்களுடைய விருப்பம் தான், அது அவங்களுடைய விருப்பம். அது அப்போ மொழிப்பற்று இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மொழிப்பற்று உள்ளவங்க அதை எடுத்து படிப்பாங்க. அது மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாதுன்றீங்க, எதையுமே கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாதுன்றீங்க, அப்புறம் இதை மட்டும் கட்டாயப்படுத்தணும்னு சொல்றீங்களே எப்படி? தமிழ்மொழி தாய்மொழினும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே படிக்க போறாங்க. தமிழ்மொழி தாய்மொழினும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக படிக்க போறாங்க. அதை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் யாரும் கிடையாது. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அது அவங்களுடைய விருப்பம். இல்லை மற்ற ஸ்கூலுக்கும் கேட்டிருக்கிறோம், அதுவும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் கிடைச்சிடும், அதுவுமே எல்லா ஸ்கூலும் கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த சிபிசி கமிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்காமலே கொடுத்துருக்குறாங்க. இந்த 78 ஸ்கூலுமே அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனே பார்க்காம அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அஃபிலியேஷன் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நம்ம கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணதால் இது கவர்மெண்ட் ஸ்கூலு, அதனால் வந்து இதை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து மீதி உள்ள ஸ்கூலும் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஸ்கூல் அப்லோடு பண்ணும்போது முன்ன லேட்டாக அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அப்லோடு ஆகிருக்குது. அதில் ஒரு சில வந்து சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, பில்டிங்குடைய ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு சில லேட்டாக இருக்குது. அதெல்லாம் பின்னால் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால் எல்லாமே கிடச்சிரும். மொத்தம் 127 ஸ்கூலு அப்ளை பண்ணது, 127. அதில் வந்து 78 கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்றது? இன்னும் அரசாங்கம் சொல்லலையே ஒன்றும். அதை அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை. இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. நாம் எதுவும் பரிந்துரை பண்ணல, அவங்களா அந்த கேஸை எடுத்துருக்குறாங்க. என்ஐஏ அதிகாரிகளாக அதை எடுத்துருக்குறாங்க. அவங்க விசாரணை பண்ணி அவங்க உரிய முடிவு அவங்க எடுப்பாங்க.